ஓம் சாந்தி இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை குழந்தைகளாகிய ஆத்மாக்களாகிய நமக்காக இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே எந்த சிவனுக்கு அனைவரும் பூஜை செய்கின்றார்களோ அவர் இப்போது தம்முடைய தந்தையாக நமக்கு கிடைத்திருக்கின்றார் என்ற போதை நமக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் நாம் அவருக்கு முன்னிலையிலே இப்போது இந்த ஞானத்தை கற்பதற்காக வந்து அமர்ந்திருக்கின்றோம் கேள்வி மனிதர்கள் பகவானிடம் எதற்காக மன்னிப்பு வேண்டுகின்றார்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கின்றதா என்ன பதில் மனிதர்கள் நினைக்கின்றார்கள் நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையை பகவான் தர்மராஜர் மூலமாக அடைய வைப்பார் என்று அதனால் மன்னிப்பு வேண்டுகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களின் கர்மங்களுக்கான தண்டனையை கர்மபோகத்தின் ரூபத்தில் அனுபவித்தே ஆக வேண்டும் பகவான் அவர்களுக்கு எந்த ஒரு மருந்துமே தருவதில்லை கர்ப்ப கூட தண்டனை அனுபவிக்க வேண்டியதும் அதாவது நீ இன்னின்ன பாவங்கள் செய்திருக்கின்றாய் ஈஸ்வரிய கட்டளைப்படி நடக்கவில்லை அதனால் இந்த தண்டனை என்ற காட்சி கிடைத்தே தீரும் பாடல் நீ இரவை தூங்கி கழித்தாய் இரவெல்லாம் தூங்கியே கழித்தாய் ஓம் சாந்தி இதை யார் சொன்னார் ஆன்மீக தந்தைதான் கூறுகின்றார் அவர் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக இருக்கின்றார் மனிதர்கள் அனைவரை காட்டிலும் ஆத்மாக்கள் அனைவரை காட்டிலும் இறைவன் உயர்ந்தவராக இருக்கின்றார் அனைவருக்குள்ளும் ஆத்மா இருக்கத்தான் செய்கின்றதல்லையா சரீரமோ சரீரத்தை நடிப்பதற்காக நாம் இந்த பாட்டை நடிப்பதற்காகத்தான் ஆத்மாவாகிய நமக்கு இந்த சரீரம் கிடைத்திருக்கின்றது இப்போது நாம் பார்க்கின்றோம் சந்நியாசிகள் சாது சாமியார்கள் குரு முதலானவர்களுக்கு எவ்வளவு மகிமைகளை செய்கின்றார்கள் இந்த எல்லையற்ற தந்தையோ மறைமுகமாகத்தானே இருக்கின்றார் நம்முடைய இறைவன் உடலெடுத்து பிறப்பதே இல்லை அவர் இந்த வயதான முதியவரின் உடலிலே பிரவேசம் செய்து நமக்கு இந்த ஞானத்தை தருகின்றார் குழந்தைகளாகிய நாம் இதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் சிவபாபா உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக அவரை விட உயர்ந்தவர் இந்த உலகத்திலே எவருமே இல்லை தர்மராஜரும் தான் இருக்கின்றார் ஏனனால் ஏனெனில் பக்தி மார்க்கத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள் ஹே பகவானே எங்களை மன்னியுங்கள் என்று அனைவரும் வேண்டுகின்றார்கள் பக்தி மார்க்கத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள் இப்போது பகவான் என்ன செய்வார் இங்கே இந்த அரசாங்கத்தினரோ சிறையிலே தவறு செய்தால் அடைக்கின்றார்கள் ஆனால் இப்போது பகவான் என்ன செய்வார் தர்மராஜார் கர்ப்ப ஜெயிலின் தண்டனையை தருகின்றார் தர்மராஜர் கர்ப்ப ஜெயிலில் நமக்கு தண்டனை தருகின்றார் தண்டனையும் அனுபவிக்க வேண்டியுள்ளது அதற்கு கர்மபோகம் என சொல்லப்படுகின்றது இப்போது நாம் அறிந்திருக்கின்றோம் கர்மபோகத்தை யார் அனுபவிக்கிறார் என்ன நடைபெறுகின்றது போகத்தை யார் அனுபவிக்கிறார் என்று சொல்கின்றோம் ஹே பிரபுவே என்னை மன்னியுங்கள் இந்த துக்கத்தை போக்குங்கள் எங்களுக்கு சுகத்தை தாருங்கள் இப்போது பகவான் ஏதாவது மருந்து தருகிறாரா என்ன அனைத்தையும் நாம் அனுபவித்தே தீர வேண்டும் அவரோ எதுவும் செய்ய முடியாது அப்படியானால் ஏன் பகவானை அழைக்கின்றார்கள் ஏனென்றால் பகவானுடன் கூடவே பிறகு தர்மராஜரும் இருக்கின்றார் தீய கருமம் செய்வதால் அவசியம் அதன் பலனை நாம் அனுபவிக்க வேண்டியுள்ளது கர்ப்ப சிறையில் தண்டனையும் கிடைக்கின்றது சாட்சாத்காரங்கள் அனைத்தும் கிடைக்கின்றன சாட்சா இல்லாமல் தண்டனை கிடைப்பதில்லை நமக்கு புரிய வைக்க வேண்டுமல்லவா இன்ன தவறு செய்தாய் அதற்கான தண்டனைதான் என்று அதன் மூலமாக நாம் கர்ப்ப ஜெயிலில் தண்டனைகளை அனுபவிக்கின்றோம் இப்போது பகவானே இந்த சிறையிலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள் என சொல்கின்றார் இப்போது குழந்தைகளாகிய நாம் யாருக்கு முன்னிலையிலே அமர்ந்திருக்கின்றோம் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரான நம்முடைய தந்தை ஆனால் மறைமுகமாக இருக்கின்றார் அவர் நம் கண்களுக்கு தெரிவதில்லை அவர் இவருடைய பிரம்மாவுடைய உடலிலே பிரவேசம் செய்து அவர் மூலமாக இந்த ஞானத்தை கூறுகின்றார் சரீரத்தை பார்க்க முடிகின்றது இந்த பிரம்மாவின் சரீரத்தை பார்க்க முடிகின்றது இங்கே சிவபாபாவுக்கோ தமக்கென கை கால்கள் எதுவுமே கிடையாது பூக்கள் தமக்கென பூக்கள் தமக்கென கை கால்கள் எதுவும் கிடையாது பூக்கள் முதலியவற்றையும் யார் பெற்றுக்கொள்வார் இவருடைய பிரம்மாவுடைய கையில்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் ஒருவேளை விரும்பினால் மட்டுமே ஆனால் யாரிடமும் பெற்றுக்கொள்வதில்லை எப்படி இந்த சந்திர சங்கராச்சாரியார் சொல்கிறார் என்னை யாரும் தொடக்கூடாது என்று ஆக பாபாவும் சொல்கிறார் பதீதர்களாகிய உங்களுடைய எதையும் நான் எப்போதும் பெற்றுக்கொள்வேன் எப்படி பெற்றுக்கொள்வேன் எப்போதுமே பெற்றுக்கொள்வதில்லை நீங்கள் தூய்மையாகி என்னிடம் வாருங்கள் என்று கூறுகின்றார் ஆக எனக்கு பூக்கள் முதலியவற்றின் தேவை கிடையாது பக்தி மார்க்கத்தில் சோமநாதராலயங்கள் சிவாலயங்கள் போன்ற கோயில்களை நிறைய கட்டுகின்றார்கள் கோயிலில் சிலைக்கு பூக்களை போடுகின்றார்கள் ஆனால் எனக்கோ சரீரமே கிடையாதே ஆத்மாவை யாராவது எப்படி தொடுவார்கள் பதீதர்களிடமிருந்து நான் பூக்களை எப்படி பெற்றுக்கொள்வேன் என தந்தை இப்போது கேட்கின்றார் நான் பூக்களை எப்படி பெற்றுக்கொள்வேன் இன்று பாபா கேட்கின்றார் நாளை பிறகு போய் நரகவாசி ஆகின்றார்கள் அப்படிப்பட்டவர்களையோ பார்க்கவும் கூடாது பாபா கூறுகின்றார் நானோ உயர்ந்தவரும் உயர்ந்தவனாக இருக்கின்றேன் இந்த சாது சந்நியாசிகள் அனைவரையும் கூட டிராமாவின் படி முன்னேற்றமடையத்தான் செய்கின்றேன் என்னை யாருமே அறிந்து கொள்வது கிடையாது சிவனுக்கு பூஜைகள் செய்கின்றார்கள் ஆனால் அவரைப் பற்றி யாருமே அறிந்து கொள்வதில்லை இவர்தான் கீதையின் பகவானாக இருக்கின்றார் இங்கே வந்து நமக்கெல்லாம் ஞானத்தை தருகின்றார் என்று கீதரின் கீதையிலோ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள் கிருஷ்ணர் ஞானம் கொடுத்தார் என்றால் மற்றபடி சிவன் என்ன செய்திருப்பார் ஆக மனிதர்கள் நினைக்கின்றார்கள் அவர் வருவதே இல்லை என்று நினைக்கின்றார்கள் அட பதீத பாவன கிருஷ்ணர் என சொல்ல மாட்டார்கள் பா கிருஷ்ணரை பதீத பாவனர் என்று சொல்ல மாட்டார்கள் அவர் வருவதே இல்லை என்றும் சொல்ல மாட்டார்கள் கிருஷ்ண பதீத பாவனர் என்று என்னைத்தான் சொல்கின்றார்கள் உங்களிலும் கூட மிக சிலர்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு சாதாரணமாக இறைவன் இருக்கின்றார் அவரே கூறுகின்றார் நான் இந்த சாது சந்நியாசிகள் முதலான அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றேன் சங்கராச்சாரியார் முதலான அனைத்து ஆத்மாக்களுக்கும் நானே தந்தையாக இருக்கின்றேன் சரீரங்களுக்கான தந்தை இது இருக்கத்தானே செய்கின்றார்கள் அதேபோல போல ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையாக நானே இருக்கின்றேன் எனக்கு அனைவருமே பூஜை செய்கின்றார்கள் இப்போது அவர் இங்கே முன்னிலையிலே அமர்ந்திருக்கின்றார் ஆனால் நாம் யாருக்கு முன்னிலையிலே அமர்ந்துள்ளோம் என்பதை அனைவருமே புரிந்து கொள்வதில்லை ஆத்மாக்கள் தான் ஜென்ம ஜென்மாந்திரமாக தேக அபிமானத்தில்தான் ஆத்மா என்பதை மறந்துவிட்ட காரணத்தால் தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை தேகத்தை தான் அனைவருமே பார்க்கின்றார்கள் ஆத்மா அபிமானியாக இருந்தால் அந்த தந்தையை நினைவு செய்ய முடியும் தந்தையின் படி உயர்ந்த வழிப்படி நாம் நடக்க வேண்டும் பாபாவே கூறுகின்றார் என்னை அறிந்து கொள்வதற்காக அனைவருமே முயற்சி செய்கின்றார்கள் கடைசியில் முழு ஆத்மா அபிமானி ஆகிறவர்கள்தான் பாஸ் ஆகிறார்கள் மற்ற அனைவரிடமும் கொஞ்சம் கொஞ்சம் தேக அபிமானம் இருக்கத்தான் செய்கின்றது பாபா மறைமுகமாக குப்தமாக இருக்கின்றார் அவருக்கு எதையும் நாம் கொடுக்க முடியாது பெண் குழந்தைகள் சிவனுடைய ஆழத்திற்கு போய் புரிய வைக்க முடியும் குமாரிகள் தான் சிவபாபாவின் அறிமுகத்தை கொடுக்கின்றார்கள் அதுவும் குமார் குமாரிகள் இருவருமே நிச்சயமாக உள்ளார்கள் குமார்களும் கூட அறிமுகம் கொடுத்திருப்பார்கள் மாதாக்களை குறிப்பாக தந்தை முன்னேற்றுகிறார் உயர்த்துகின்றார் ஏனென்றால் அவர்கள் ஆண்களைக் காட்டிலும் அதிகம் தேவை ஆக குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும் எப்படி அந்த படிப்பிலும் ஆர்வமுள்ளதில்லையா அது சரீர சம்பந்தமானது ஆனால் நாம் படிப்பதோ ஆன்மீக சம்பந்தமானது சரீர தொடர்பான படிப்பினை இந்த கலியுகத்திலே அனைவரும் படிக்கின்றார்கள் மிக டாக்டர்கள் வக்கீல்கள் முதலியவற்றை கற்றுக்கொண்டு டாக்டர் ஆகிறார்கள் அதனால் எதுவுமே கிடைக்கப் போவதில்லை இப்போது யாருக்காவது குழந்தை பிறக்குதென வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதனுடைய பிறந்த ஆறாம் நாள் சடங்கு முதலியவற்றை மிகவும் விமர்சையாக ஏழாம் காப்பு என்றெல்லாம் கொண்டாடுகிறார்கள் ஆனால் அதனால் என்ன அடைகின்றார்கள் எதுவுமே கிடைக்கப் போவதில்லை பிறவி எடுக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு எதையும் புரிந்து கொள்ளப் போவதில்லை இங்கிருந்து பிரிந்து சென்றிருப்பார்களானால் யார் கற்றுக்கொண்டு சென்றிருப்பார்கள் அதன்படி சிறு வயதிலேயே சிவபாபாவை நினைவு செய்து கொண்டிருப்பார்கள் இதுவோ மந்திரமில்லையா சிறு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அவர்களே பிந்து முதலிய எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் குழந்தைகளுக்கு நாம் இந்த ஞானத்தை கூறுவதால் சிவபாபா சிவபாபா என்று மட்டும்தான் குழந்தைகள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சிவபாபாவை நினைவு செய்வீர்களானால் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவீர்கள் இதுபோல் அவர்களுக்கு புரிய வைப்பார்களானால் அவர்களும் சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள் ஆனால் உயர்ந்த பதவியை பெற முடியாது இதுபோல் அநேக குழந்தைகள் இங்கே வருகின்றார்கள் சிவபாபா சிவபாபா என சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் பிறகு அந்தமதி ஷோகதி அதாவது கடைசியில் என்ன நினைவு இருக்கின்றதோ அந்த நிலையாக ஆகிவிடுகின்றார்கள் இது ராஜஸ்தானி ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கின்றது இப்போது மனிதர்கள் சிவனுக்கு பூஜை செய்கின்றார்கள் ஆனால் எதையுமே அறிந்திருக்கவில்லை எப்படி சிறு குழந்தை சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே எதையுமே புரிந்து கொள்வதில்லையோ அதேபோல்தான் பக்தி மார்க்கத்தில் எதுவுமே புரிந்து கொள்வதில்லை ஆக அவர்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதும் இல்லை ஆக அவர்களுக்குச் சொல்ல வேண்டும் நீங்கள் யாருக்கு பூஜை செய்கின்றீர்களோ அவர் ஞானக் கடலாகவும் கீதையின் பகவானாகவும் என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அவரே நமக்கு இந்த ஞான படிப்பை சொல்லு தந்து கொண்டிருக்கின்றார் சிவபாபா நமக்கு ராஜயோகம் கற்றுத் தந்து கொண்டிருக்கின்றார் என்று இந்த உலகில் வேறு யாருமே புரிந்து கொள்வதில்லை இதை நாம் மட்டுமே தந்தை மூலமாக அறிந்து கொண்டிருக்கின்றோம் எதையும் மறந்து விடுகிறார்கள் பகவானே கூறுகின்றார் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுத்தருகிறேன் என்று தந்தையே கூறுகின்றார் இது பகவானுடைய வாக்காகும் காமம்தான் மிகப்பெரிய பெரிய மகாசத்ரு யார் சொன்னார் இதன் மீது வெற்றி கொள்ளுங்கள் பழைய உலகத்தை சன்னியாசம் செய்யுங்கள் நீங்கள் ஹடயோகி எல்லைக்குட்பட்ட சந்நியாசிகள் அவர்கள் சங்கராச்சாரியார் சிவாச்சாரியார் போன்றவர்கள் தமக்கு தருகிறார்கள் கிருஷ்ண ஆச்சாரியார் என சொல்ல முடியாது அவரோ சிறு குழந்தை யுகத்தில் ஞானத்தின் அவசியமே கிடையாது எங்கெங்கே சிவனுடைய ஆலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல சேவைகளை செய்ய முடியும் சிவாலயங்களுக்குள் செல்லுங்கள் மாதாக்கள் செல்வது மிகவும் நல்லது கன்யாக்கள் சென்றால் அதைவிட மிகவும் நல்லது இப்போது நாம் பாபாவிடமிருந்து இந்த ராஜிய பாக்கியத்தை அடைய வேண்டும் பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகின்றார் பிறகு நாம் ராஜா ராணியாக ஆக இருக்கின்றோம் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக பாபாதான் இருக்கின்றார் எப்படிப்பட்ட கல்வியை எந்த ஒரு மனிதருக்கும் கற்றுத்தர இயலாது இது கலியுகம் சக்தி யுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய நாச்சிய ராஜ்ஜியம் மட்டும்தான் இருந்தது இவர்கள் ராஜா எப்படி ஆனார்கள் யார் ராஜயோகம் கற்பிப்பார்கள் அதனால் சக்தி யுகத்தில் மாலிக் அதாவது எஜமானர்களாக இந்த லக்ஷ்மி நாராயணர்தான் ஆனார்கள் யாருக்கு நாம் பூஜை செய்கின்றோமோ அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து சக்தியுகத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்றார் இந்த பிரம்மா ஸ்தாபனை விஷ்ணு மூலம் பாலனை பதீத இல்லற மார்க்கத்தில்தான் பாவன இல்லற மார்க்கத்தில் செல்கின்றார்கள் பாபாவே பதீதர்களாகிய நம்மை தூய்மையாக்கத்தான் வந்திருக்கின்றார் துறவற மார்க்கத்தினருக்கு இறைவன் குருவாகுவதில்லை யார் பவித்திரமாக ஆகின்றார்களோ அவர்களுக்குத்தான் தான் குரு ஆக முடியும் இதுபோல் அநேக பேர் துணை உள்ளார்கள் விகாதத்திற்காக திருமணம் செய்து கொள்வதில்லை ஆக குழந்தைகள் நாம் இப்படி இப்படி சேவை செய்ய முடியும் நம் உள்ளுக்குள்ளே ஆர்வம் இருக்க வேண்டும் நாம் பாபாவின் நல்ல குழந்தைகளாக ஆகி ஏன் போய் சேவை செய்யக்கூடாது இந்த பழைய உலகம் இப்போது விநாசம் ஆக இருக்கின்றது இப்போது சிவபாபாவே கூறுகின்றார் கிருஷ்ணரோ இருக்க முடியாது அவர் ஒரே ஒரு முறை மட்டுமே சக்தியுகத்திலே இருப்பார் அவர்தான் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து எண்பத்தி நான்கு தோற்ற அமைப்புகளை கொண்டு கிருஷ்ணர் இந்த ஞானத்தை யாருக்கும் கற்றுத்தர இயலாது அந்த கிருஷ்ணர் எப்படி இங்கே வருவார் இப்போது நாம் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கின்றோம் அரை கல்பத்துக்கு சிறப்பான மேன்மையான பிறவிகள் ஏற்படுகின்றது பிறகு இராவண ராஜ்யம் ஆரம்பமாகியவுடன் மனிதர்கள் அனைவரும் மிருகங்களாக ஆகிவிடுகிறார்கள் ஒருவர் மற்றவர்களோடு சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்போது ராவணனின் ஜென்மமாகி இருக்கிறதல்லையா மற்றபடி எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் கிடையவே கிடையாது இவ்வளவு விதவிதமாக இருக்கின்றார்கள் எவ்வளவு ஜென்மங்களை எப்படி எடுக்க முடியும் இதை பாபாதான் அமர்ந்து நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் அவரே அவரே நமக்கு ஞானத்தையும் கற்பிக்கின்றார் அடுத்ததாக பிறகு இந்த பிரம்மா கூட இருக்கின்றார் இல்லையா படிக்கவில்லை என்றால் யாரிடமாவது போய் தாசதாசிகளாக வேலைக்காரன் வேலைக்காரியாக நாம் பிறக்க நேரிடும் சிவபாபாவிடம் தாசதாசிகளாக ஆவார்களா என்ன பாபாவோ இதனை நமக்கு நன்கு புரிய வைக்கின்றார் நாம் இந்த ஞானத்தை படிக்கவில்லை என்றால் சக்தியுகத்தில் போய் நாம் தாசதாசிகளாக ஆகுவோம் யார் எந்த சேவையும் செய்வதில்லையோ உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருந்தால் அவர்கள் என்ன பதவியை அடைய முடியும் நாமோ மகாராஜா மகாராணிகளாக ஆக இருக்கின்றோம் நமக்கு முன்பாக கூட வரமாட்டார்கள் தாங்களே புரிந்து கொள்வார்கள் இதுபோல் நாம் ஆவோம் என்று ஆனால் பிறகு கூட வெட்கம் உள்ளதல்லவா நாம் நமது முன்னேற்றத்தை அமைத்துக்கொண்டு ஏதாவது பதவி பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே யாரும் இல்லை ஆனால் பாபா கூறுகின்றார் இந்த பிரம்மா சொல்கின்றார் என புரிந்து கொள்ள வேண்டாம் எப்போதுமே சிவபாபா தான் சொல்கிறார் என அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் சிவபாபாவுக்கோ மதிப்பு வைக்க வேண்டுமில்லையா அவரோடு கூடவே பிறகு தர்மராஜரும் இருக்கின்றார் இல்லையென்றால் தர்மராஜரின் தண்டனைகளையும் அதிகமாக அடைய வேண்டியிருக்கும் குமாரிகளோ மிகவும் சாமர்த்தியசாலிகளாக இருக்க வேண்டும் இங்கே கேட்போம் வெளியில் சென்றால் எல்லாம் முடிந்து விடுகிறது மறந்து விடுகிறார்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு சாதனங்கள் உள்ளன இப்போது பாபா கூறுகின்றார் விஷத்தை விட்டுவிடுங்கள் சொர்க்கவாசியாகுங்கள் இப்படி இப்படி சுலோ சுலோகங்களை உருவாக்குங்கள் தைரிய தைரியமுள்ள பெண் சிங்கங்களாக ஆகுங்கள் எல்லையற்ற தந்தை இப்போது நமக்கு கிடைத்திருக்கின்றார் பிறகு நமக்கு என்ன கவலை அரசாங்கத்தினர் தர்மத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை என்னும்போது அவர்கள் பிறகு மனிதரிலிருந்து தேவதையாவதற்கு எப்படி வருவார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் எந்த ஒரு தர்மத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை அனைவரையும் நாங்கள் ஒன்றாகவே நினைக்கிறோம் என்று அரசாங்கம் கூறுகின்றது பிறகு சண்டை சச்சரவு செய்வது ஏன் பொய் என்றால் பொய்தான் உண்மை என்பது ஒரு சிறிதும் கிடையாது முதல் முதலில் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்பதிலிருந்துதான் பொய் ஆரம்பமாகிறது இந்து தர்மம் என்பது எதுவுமே கிடையாது கிறிஸ்துவர்களுக்கு அவர்களது தர்மம் இருந்து வந்துள்ளது அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதே இல்லை எந்த ஒரு தர்மத்தில் தான் தங்களின் தர்மத்தை மாற்றி இந்து என சொல்ல வைக்கின்றார்கள் பிறகு பெயர்கள் எப்படியோ வைக்கின்றார்கள் ஸ்ரீ ஸ்ரீ இன்னார் இவர் என்று இப்போது ஸ்ரீ என்றால் சிரேஷ்ட மாணவராக இந்த உலகத்தில் எங்கு இருக்கின்றார்கள் ஸ்ரீமத் கூட யாரிடமுமே கிடையாது உயர்ந்த வழி யாருமே பின்பற்றுவதில்லை அவர்களுடையது இரும்பு யுகத்தின் வழியாகும் இதை ஸ்ரீமத் என்று எப்படி சொல்ல முடியும் இப்போது குமாரிகளாகிய நீங்கள் துணிந்து நில்லுங்கள் அப்போது யாருக்கு வேண்டுமானாலும் இந்த ஞானத்தை நீங்கள் புரிய வைக்க முடியும் ஆனால் அதற்கு யோக யுக்த் நல்ல சாமர்த்திசாலிகளான பெண் குழந்தைகள் வேண்டுமல்லவா மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு இறைத்தந்தை தாய் தந்தையுமான அன்பு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் நாமும் நமது அன்பு தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் முதலாவதாக தனது முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக பாபாவின் சேவையிலே நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் வெறுமனே உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருந்தால் பதவியை இழப்பதாக ஆகிவிடும் இரண்டாவதாக பாபாவுக்கு படிப்புக்கும் பாபாவுக்கும் படிப்புக்கும் மதிப்பு வைக்க வேண்டும் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழு முறிது முழு முதற் பயிற்சியை நாம் செய்ய வேண்டும் பாபாவின் போதனைகளை தாரணை செய்து நல்ல குழந்தைகளாக ஆக வேண்டும் வரதானம் தன்னை உலக சேவைக்கு அர்ப்பணம் செய்து மாயாவை வேலைக்காரனாக ஆக்கக்கூடிய எளிதாக நிரம்பியவர்களாக சம்பன்னம் உள்ளவர்களாக ஆகுக என வரதானத்தை தந்தை கூறுகின்றார் இப்போது தனது நேரம் அனைத்தும் பிராப்திகள் ஞானம் குணம் மற்றும் சக்திகளை உலக சேவைக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் எந்த எண்ணங்கள் வந்தாலும் இது உலக சேவைக்கானது என்று நாம் சோதிக்க வேண்டும் இவ்வாறு சேவைக்காக அர்ப்பணம் செய்வதால் சுயம் எளிதாக சம்பன்னம் ஆகிவிடுகின்றோம் சேவையில் ஈடுபாடு சிறிய பெரிய சோதனைகள் அல்லது வினாக்கள் தானாகவே சமர்ப்பணமாகிவிடும் பிறகு மாயையை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை சதா வெற்றியாளர்களுக்கான குசியில் நாம் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் மாயாவை தனது வேலைக்காரனாக அனுபவம் செய்ய வேண்டும் சேவையில் சுயம் சமர்ப்பணம் ஆனீர்கள் என்றால் மாயை தானாகவே சமர்ப்பணமாகிவிடும் ஸ்லோகன் உள்நோக்கு முகத்தின் மூலம் வாயை மூடிக்கொண்டால் கோபம் சமாப்தியாகிவிடும் ஓம்